Hi everyone, welcome back to my channel and welcome back to 7 days 7 product review videos. So, உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல்ல வந்து ரீசன்ட்டா 7 டேஸ்க்கு வந்து நான் 7 ப்ராடக்ட்ஸ் பத்தின ரிவ்யூஸ் போட்டுட்டு இருக்கேன் and இது எல்லாமே வந்து like makeup and skin care products தான். So, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நீங்க செக் பண்ணலனா அதோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் and அதே மாதிரி நான் ரிவ்யூ பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து like ரொம்ப டெக்னிக்கலா அந்த மாதிரிலாம் இல்லாம as a user நமக்கு எப்படி சூட் ஆகுது வாங்களாமா வாங்க கூடாதா நம்ம பட்ஜெட்டுக்கு சூட் ஆகுமா worth the money இதெல்லாம் வந்து நான் பத்தி பேச போறேன் நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலா அதனோட டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பேச போறது so வாங்க வீடியோக்குள்ள போலாம் so நான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற ப்ராடக்ட் வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் தான் सो कॉम्पैक्ट पाउडर्स इंडियन मार्केट कॉम्पैक्ट पाउडर्स एंड बजट फ्रेंडली कॉम्पैक्ट पाउडर्स रोम अंड रोम पिछड़ प्राक्ट मटा इनको ना रिव्यू पड़ी काटपो अंड प्राक्ट वे क्या मेबिलीन फिटमी कॉम्पैक्ट पाउडर जेनरल कॉम्पैक्ट पाउडर्स मेन अमोडन आयिल वो मैट पड़ी काट मोस्टली कॉम्पैक्ट पाउडर यूस पड़वा बट आना ना इनकी वे मेबिलीन कॉम्पैक्ट पाउडर वो रे विषय स्किन आयिल वो कंट्रोल पड़ी आयिली फेस वो मैट फिनिश फेसा काटो अंड आलसो इन प्राक्टे वो कवरेज इनके फाउंडेशन अंड कंसीलर यूस पड़ा पिटिकल बट आना इन फेस मॉइस्चराइजर आयिल कंट्रोल पड़ना अंड कुछ स्किन फाउंडेशन मारे ब्राइटा वेणुना நீங்க வந்து கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து எவ்ரிடே பர்பஸ்க்குலாம் உங்களுக்குள்ள வந்து ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வேண்டாம் ஆர் கன்சீலர்ஸ் வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மேபிலின்ல இருக்கிற இந்த ஃபிட் மீ காம்பாக்ட் பவுடர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கவரேஜ் கூட கிடைக்கும் லைக் வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் இல்லனாலும் சரி அட்லீஸ்ட் கண்டிப்பா ஒரு மீடியம் கவரேஜ் இருக்கும் அண்ட் மேபிலின்லயே இருக்கிற மத்த காம்பாக்ட் பவுடர்ஸ்ல எல்லாம் கூட இந்த ஒரு ஆப்ஷன் நான் பார்க்கல பட் ஆனா இந்த ஃபிட் மீ ரேஞ்சஸ்ல இருக்கிற காம்பாக்ட் பவுடர்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து மேட்டிஃபையும் பண்ணும் பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு கவரேஜும் கொடுக்கும் சோ நான் இந்த ப்ராடக்ட் டாப் பண்ணதுக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் அதுதான் அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியால லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது நான் ரொம்ப நாள் அந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணாம தான் இருந்தேன் அண்ட் இப்போதான் ரீசன்ட்டா வந்து ட்ரை பண்ணேன் ஒரு 6 मंथ्स இருக்கும் நினைக்கிறேன் நான் வாங்கி சோ 6 मंथ्सா வந்து நான் யூசுவலா வந்து ஆபீஸ்க்கு போகும்போது வந்து பவுடர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் நான் ஜெனரலா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா டோனர் அண்ட் தென் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்து சன்ஸ்கிரீன் இதோடே வந்து நான் எப்பவுமே வந்து ஆபீஸ்க்கு போயிடுவேன் ஆபீஸ் மட்டும் இல்ல ஜென்ரலா எங்கேயாவது வெளியே கடைக்கெல்லாம் போனா கூட நான் இப்படியே தான் போவேன் சோ பட் ஆனா இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து ஒரே தடவை நான் வெளியே போகும்போது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் நான் என்ன சொல்றது நான் ஃபேஸ்ல வந்து எல்லாமே அப்ளை பண்ணா கூட லைக் ஒரு மாதிரி ஆயிலியா தான் இருக்கும் பட் ஆனா எனக்கு வந்து ஆயில் ஃபினிஷ்ட் லுக் வந்து ரொம்ப பிடிக்கும் சோ அதனால வந்து நான் அந்த ஆயிலியாவே அப்படியே வச்சுட்டு போயிடுவேன் सो இந்த பவுடர் வந்து நான் ஒரு நாள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஸ்கின்ல வந்து நமக்கு வந்து ஒரு பிரைட்டா இருக்கும்ல லைக் ஏதாவது கொஞ்சம் ஃப்ரெஷா இருக்க மாதிரி ஒரு லுக் இருக்கும்ல சோ அந்த மாதிரி லுக் இருந்தது அண்ட் ஆல்சோ லைக் உங்களோட ஃபேஸ்ல வந்து அப்படியே பவுடர் அடிச்ச மாதிரி வந்து அப்படியே திட்டு திட்டா அந்த மாதிரி சுத்தமா இல்லவே இல்ல அண்ட் ஆல்சோ லைக் நல்ல கவரேஜும் இருந்தது லைக் கொஞ்சமா வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் போட என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது சோ அன்னில இருந்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ப்ராடக்ட் சோ அதனால வந்து நான் டெய்லி இப்போ ஆபீஸ்க்கு ஆர் எங்கேயாவது வெளியே போனேனா கூட என்னோட சன்ஸ்கிரீன் எடுத்து நான் இந்த பவுடர் வந்து கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணிட்டு தான் போறேன் சோ இப்போ இந்த ப்ராடக்ட் பத்தி பார்த்தலாம் இந்த ப்ராடக்ட் வந்து லைக் ஒரு பிளாக் கலர் பேக்கேஜிங்ல இருக்கு இதுக்கு மேல வந்து ஒரு கார்டன் பாக்ஸ்ல தான் வந்து இருந்தது सो இந்த அந்த கார்டன் பாக்ஸ்மே வந்து லைக் இந்த Black கலர் அந்த மாதிரி தான் இருக்கும் சோ இத ஓபன் பண்ணா உள்ள வந்து இந்த ரவுண்ட் பேண்ட்ல வந்து பவுடர் இருக்கு அண்ட் வந்து பின்னாடி ஓபன் பண்ணா இங்க ஒரு மிரர் இருக்கு அண்ட் இங்க வந்து ஒரு ஸ்பாஞ்ச் சோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் ஜெனரலா யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணா வந்து உங்களுக்கு வந்து ஓவர் கவரேஜ் இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி இதுல வந்து கொஞ்சம் கவரேஜும் இருக்கிறதுனால இப்போ நீங்க ஃபவுண்டேஷன் கன்சீலர் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நீங்க அந்த பவுடர் வந்து டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியான ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா அதுக்கு பதிலா பிரஷ் யூஸ் பண்ணி அந்த பிரஷ்ல வந்து லைட்டா நீங்க வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களோட ஆயில் வந்து சுத்தமா கண்ட்ரோல் ஆயிடும் அண்ட் ஆல்சோ லைக் உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் கவரேஜும் வந்து கிடைக்கும் ஆர் லைக் நீங்க ஃபவுண்டேஷன் எதுவுமே போடாம டைரக்டா நான் அப்படியே வந்து போவேன் மாய்ஸ்சரைசருக்கு அடுத்து நான் அப்படியே போனேன்னா நீங்க வந்து கண்டிப்பா அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நீங்க ஃபுல்லா வந்து ஃபேஸ்ல வந்து டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும் அண்ட் இந்த பேக்கேஜிங்லயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது மேட் பிளஸ் போர்லெஸ் सो वो उम्मीद स्किन आयिल कंट्रोल पड़ी मैटा काटो अट देम टाइम अंत ओपन पोर्स इलाम कवर पड़ी कुछ फाउंडेशन मेरी उ लुक कम सो अंड यार यार यूस पड़ेना नार्मल टू आयिली स्किन यूस पड़ना अंड ड्राई स्किन वो यूस पड़ला ना सोना मारे அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணாம பிரஷ் எடுத்து நீங்க லைட்டா வந்து டாப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும்
சோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனுக்கு மேல இருக்கிற அந்த ஸ்டிக்கினஸ் அதெல்லாம் இல்லாம சோ நம்ம வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வெளியே போனோம்னா ஒரு கன்சீலர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வெளியே போனோம்னா நீங்க கண்ணுக்கு எல்லாம் தொட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிசுபிசுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டிக்கியா இருக்கும் அண்ட் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சதுன்னா உங்களோட மேக்கப் வந்து உருகி வெளியே வர ஆரம்பிச்சிடும் அண்ட் ஆல்சோ லைக் கன்சீலர்ஸ் எல்லாம் வந்து நீங்க கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆயிடும் அண்ட் வந்து ஸ்மைல்ல வந்து உங்களுக்கு லைன்ஸ் ஃபார்ம் ஆயிடும் சோ நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஈவன் ட்ரை ஸ்கின்னா இருந்தீங்கன்னா கூட ஒரு ப்ரஷ் வச்சு கொஞ்சமா அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஃபேஸ்ல வந்து அப்படியே டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சோ உங்களோட கன்சீலர்ஸ் எல்லாமே ஃபவுண்டேஷன் எல்லாம் வந்து ஒரே பிளேஸ்ல வந்து ஸ்டிக் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடும் எங்கேயுமே கலைஞ்சு போகவே போகாது அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 480 rupees அண்ட் மேபிளின்ல நீங்க எப்பவுமே வந்து ஆஃபர்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம் நைக்கால நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும் இது வந்து நைக்கா அமேசான் பர்பிள் இந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் அவைலபிள் ஆயிருக்கு அண்ட் நான் வச்சிருக்க ஷேட் நம்பர் பாத்தீங்கன்னா 220 நேச்சுரல் வெயிட் சோ இது என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் அண்ட் இதோட நெட் வெயிட் வந்து 8.5 கிராம் சோ உங்களுக்கு வந்து ஆபீஸ் போற மாதிரி இல்ல டெய்லி வேருக்கு ஒரு காம்பாக்ட் பவுடர் வெளியே போறதுக்கு ஒரு காம்பாக்ட் பவுடர் எல்லாம் என்னால வச்சுக்க முடியாது எனக்கு ஒரே ஒரு காம்பாக்ட் பவுடர் வேணும் பட் ஆனா என்னோட எல்லா பர்பஸுமே வந்து சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க உங்களோட கையை இந்த காம்பாக்ட் பவுடர்ல வைக்கலாம் தைரியமா நம்பி வாங்கலாம் ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு நல்ல கவரேஜும் இருக்கு அட் த சேம் டைம் வந்து ஈஸியா வந்து எல்லா வெப்சைட்ஸ்லயுமே வந்து இது அவைலபிள் இருந்துட்டே தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ நிறைய ஷேட் வெரைட்டிஸும் இருக்கும் சோ எல்லா ஸ்கின் டோனுமே மேட்ச் ஆகுற மாதிரியான ஷேட்ஸும் வந்து கண்டிப்பா இருக்கு அண்ட் தட்ஸ் இட் ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க உங்களை எல்லாம் நான் அடுத்த ப்ராடக்ட் ரிவியூல நாளைக்கு பாக்குறேன் அது வரைக்கும் பாய்